இந்தியாவின் அரசியல் மொழி என்றால் அது கலைஞரின் மொழிதான். பக்கத்திலே ஒரு திறமைசாலி தமிழன் இருந்துவிட்டால் உங்கள் காது கேட்காது, கண் பார்க்காது. நண்டு ஜாதி நீங்கள். உலகத்தின் எட்டாவது அதிசயமாக அவர் பாராட்டப்பட்டிருப்பார். உண்டா இல்லையா சொல்லுங்கள். தண்டவாளத்திலே ஓடி வருகின்ற ரயிலின் முன்னால் தலை வைத்த தலைவனின் பேரன் அல்லவா? அந்த ரத்தம் எங்கே போகும்? ஏன் அந்த இளைஞனுக்கு ஆதரவாக அத்தனை தமிழ் தலைவர்களும் ஒன்றாக குரல் எழுப்பவில்லை? அது குற்றம் இல்லையா? என்ன பயம் அப்படி? பயந்து பயந்து வாழ்வதா வாழ்க்கை? நாங்கள் ஆன்மீக விரோதிகள் அல்ல. ஆனால் ஆன்மீகம் கோவிலிலே இருக்கட்டும், ஆட்சி கோட்டையிலே நடக்கட்டும். திராவிட அரசியல் இந்தியாவுக்கு தேவை. எதனால தமிழ்நாட்டினுடைய இயக்கம் அப்படின்னு நாம கலைஞரை சொல்றோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? நான் என்னையில இருந்தே ஆரம்பிக்கிறேன். அவருடைய திரை மொழி என்று ஒன்று இருந்தது, கலைஞருடைய திரை மொழி. அந்த திரை மொழியை கற்றுக்கொண்டதனால் மட்டும்தான் இன்று வரைக்கும் படங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன் நான். 300 படங்களை தாண்டி இருக்கிறேன் நான். அதற்கு காரணம் கலைஞரின் வசனங்கள், கலைஞரின் கதைகள், கலைஞருடைய அந்த ஆற்றல். ஒரு திரைக்கதையை எப்படி சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று அவர் சொல்லி காட்டியதையெல்லாம் கற்றதனால்தான் உங்கள் முன்னால் உங்களால் அழைக்கப்பட்டு கலைஞரின் நூற்றாண்டு விழாவில் பேசுகின்ற இந்த வாய்ப்பினை பெற்றேன். ஆகவே உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, எனக்கு திரையுலகில் முதல் நண்பர், இன்று வரை நண்பர், எனக்கு வழிகாட்டியும் அவர்தான். அவருடைய தலைமையில் பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது நம்ம கவிஞர் சொற்கோ பேராசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணார், நீங்கள் குறைஞ்சது 20 நிமிஷமாவது பேசணும் அப்படின்னு. எனக்கு நல்லா தெரியும் கவிஞர், 20 நிமிஷமாவது பேசணுன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா இவங்கெல்லாம் விரும்பி கேட்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை. நீ எப்பவும் போல் அந்த 5 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிட்டு வண்டியை கட்டிடாத, ஏதாவது விஷயத்தை கொண்டு வந்து சொல்லு அப்படின்னு தான். ஏன்னா சத்தமாக பேசிட்டு கைதட்டு வாங்கிட்டு போகிறது ரொம்ப சுலபம். ஆனால் தமிழ்நாட்டின் இயக்கம் கலைஞர், டாக்டர் கலைஞர் என்று சொல்வதானால் அதற்கான காரண காரியங்களை சொல்லியாக வேண்டும். ஷேக்ஸ்பியர் நல்ல நாடகங்களை எழுதியவர். பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்கவில்லை, ஆனால் பல்கலைக்கழகங்களுக்கு அவருடைய நாடகங்கள் பாடங்களாக இருந்தன. பைரன், லார்ட் பைரன் கவிதைகள் எழுதினார், அதனால் அவர் உலக புகழ் பெற்றார். அப்ரஹாம் லிங்கன் தாட்சியுற்ற சமுதாயத்திலிருந்து உச்சத்தை தொட்ட ஒரு பெரியவர், உலகம் அவரை போற்றுகிறது. வின்சென்ட் சர்ச்சில் லண்டன் பிரதமர், பெருமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதியாக கருதப்பட்டவர். சேக்வாரா புரட்சியின் மூலம் தன் மக்களை வளர்த்தெடுத்தவர். ஓ ஹென்றி நல்ல சிறுகதைகளை எழுதி அதனால் உலக புகழ் பெற்றவர். நேருவின் நிர்வாகம் உலகத்தவர்களால் மதிக்கப்பட்டது. லெனின் சோசியலிசத்தின் தந்தையானார், அப்படித்தானே? சாக்ரட்டிஸ் ஏதென்ஸ் நகரத்து இளைஞர்களை தட்டி எழுப்பி தத்துவ சித்தாந்தத்தை சொன்னவர். மாசேத்தோங் மாபெரும் நடைப்பயணத்தால் உலக புகழ் பெற்றவர். மார்ட்டின் லூதர் கிங் கருப்பர்களின் இனத்துக்காக பாடுபட்டு
உலகத்தின் சிறந்த ஒரு தலைவராக விளங்கியவர். பெரியார் பகுத்தறிவுக்கு, அண்ணா தோழமை தொடர்புக்கு, இப்படி பல பேர் ஒவ்வொரு துறையில் ஜெயித்திருக்கிறார்கள், உலக புகழ் பெற்றிருக்கிறார்கள். நமது கலைஞர் ஏன் தமிழகத்தின் இயக்கம் என்று சொல்லுகிறோம் என்றால், ஒரு கதாசிரியனாக, ஒரு வசனகர்த்தாவாக, ஒரு பாடலாசிரியராக, ஒரு தலைவனாக, ஒரு தொண்டனாக, ஒரு முதல்வராக, ஒரு எதிர்க்கட்சி தலைவனாக, ஒரு நடிகனாக, உங்களில் பல பேருக்கு தெரியாது, நான் பார்த்திருக்கிறேன் தூக்கு மேடை நாடகம், காகிதப்பூ நாடகங்கள். இது மட்டுமா? இந்தியாவின் அரசியல் மொழி என்றால் அது கலைஞரின் மொழிதான். இத்தனை திறமைகளையும் ஒற்றை மனிதன் தனக்குள் அடக்கி வைத்திருந்தார் என்றால் அது உலகத்துக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அவரை பாராட்டவில்லை. பக்கத்திலே ஒரு திறமைசாலி தமிழன் இருந்துவிட்டால் உங்கள் காது கேட்காது, கண் பார்க்காது. நண்டு ஜாதி நீங்கள். ஒரு நண்டு மேலே ஏறினால் பின்னால் ஒரு நண்டு ஓடும், அதை பிடித்து இழுத்துவிடும். இதுதான் தமிழன் ஜாதி. இந்த கலைஞர் மட்டும் உலகிலே வேறு நாட்டிலே பிறந்திருந்தால், நான் சொன்னேனே இத்தனை அறிஞர்கள், இவர்களை விடவெல்லாம் முன்னால் இருந்திருப்பார் அல்லவா? உலகத்தின் எட்டாவது அதிசயமாக அவர் பாராட்டப்பட்டிருப்பார். உண்டா இல்லையா சொல்லுங்கள். நான் கேட்கிறேன், இன்று கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு இளைஞனின் குரல் தமிழ்நாட்டில் எழுந்தது. அகில இந்தியாவே அதை பார்த்து நடுங்கியது. அந்த குரல் யாருக்கு சொந்தம்? கலைஞரின் பேரன் அல்லவா? தண்டவாளத்திலே ஓடி வருகின்ற ரயிலின் முன்னால் தலை வைத்த தலைவனின் பேரன் அல்லவா? அந்த ரத்தம் எங்கே போகும்? புதுச்சேரியிலே ஒரு கூட்டம் பேசிவிட்டு வருகிறார், எதிரிகள் எல்லாம் பிடித்து அடித்து துவைத்து இவர் இறந்து விட்டார் என்று தூக்கி போட்டு விட்டு போய்விடுகிறார்கள். யாரை? கலைஞரை. அந்த கலைஞர் என் பேரன் அல்லவா? நான் கேட்கிறேன், அத்தனை ஆன்மீகவாதிகளும் இதற்கு எதிராக குரல் எழுப்பினார்கள். ஆனால் ஏன் அத்தனை தமிழர்களும் இதற்கு எதிராக குரல் எழுப்பவில்லை? ஏன் அந்த இளைஞனுக்கு ஆதரவாக அத்தனை தமிழ் தலைவர்களும் ஒன்றாக குரல் எழுப்பவில்லை? அது குற்றம் இல்லையா? என்ன பயம் அப்படி? பயந்து பயந்து வாழ்வதா வாழ்க்கை? சற்று சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே. அந்த இளைஞன் என்ன தவறாக சொன்னார்? திராவிட அரசியல் என்றது என்ன? பார்ப்பனியம் நீங்களாக சமநீதி சமத்துவம் எல்லாருக்கும் உரிமை கொடுப்பதுதான் திராவிட கொள்கை. அப்படி என்றால் சனாதன எதிர்ப்பு அதில் இருக்கிறதல்லவா? சனாதன எதிர்ப்பு தானே உங்கள் கொள்கை. அப்படி இருக்கும்போது அந்த தம்பி அப்படி பேசிவிட்டதற்கு ஆதரவாக என்ன நடந்திருக்க வேண்டும்? இந்திய மக்கள் அனைவரும், பார்ப்பனியர்கள் அல்லாத அனைவரும், பார்ப்பனியம் இல்லாத அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? திராவிட அரசியல் என்றது என்ன? சனாதனத்தை தவிர்த்தது தானே அது, இல்லையா? இப்ப சொல்லப்படுகின்ற திராவிட அரசியல் என்ன? நமது முதல்வர் சொல்லுகின்ற திராவிட அரசியல் என்ன? அதில் பார்ப்பனியம் நீங்களாக என்று இருக்கிறதா இல்லையா? கோவில்களிலே ஆன்மீகம் இருக்கட்டும், கோட்டைக்கு அது வர வேண்டாம். கோட்டையிலே அரசியல் நடக்கட்டும், அரசியல்வாதிகள் அதை நடத்தட்டும். ஏன் உங்களுக்கு கோபம் வருகிறது? நாங்கள் என்ன மதவெறியர்களா? என் நெற்றியை பாருங்கள், நான் திராவிட இயக்கத்தை சார்ந்தவன் தான். ஆனால் நான் இந்து அல்ல, இந்து அல்ல. இந்து என்றால் என்ன அர்த்தம்?
ஜம்மகராதியை புரட்டி பாருங்கள். இந்து என்றால் சனார்தன தர்மாசாரி என்று அர்த்தம். இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. நாங்கள் மத விரோதிகள் அல்ல, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் யாரிடமும் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட அரசியல் என்பது ஏழைக்கானது, இந்திய நாட்டில் இருக்கின்ற பின்தங்கிய குடிமக்களுக்கானது, உழைக்கின்ற வர்க்கத்துக்கானது. ஆனால் ஆன்மீகவாதிகள் ஏன் கோபப்படுகிறார்கள் என்ற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். அவர்கள் 3% தான். அவர்களுக்கு இவர்களுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது, அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். 3% உள்ளவர்களுக்கு 3 முக்கியமான பதவிகள் ஒன்றிய அரசிலே. நியாயமா? மீதி 97% மக்களும் இதை சிந்திக்க வேண்டாமா? சிந்தியுங்கள். அதற்காக ஆன்மீக ஒழிப்பு மகாநாடு என்று அந்த இளைஞன் சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்பீர்கள், தலையை எடுப்பீர்கள். தலையை எடுப்பது அவ்வளவு என்ன சுலபமா? ஒரு தமிழனின் தலையை எடுத்துவிட்டு நீங்கள் இந்த எல்லையை தாண்டி போய்விடுவீர்களா? முடியுமா? இப்படித்தானே முதலில் பேசினீர்கள்? அப்போதுதானே கிளம்பினான் சேரன் அந்த மன்னன் இமயத்துக்கு. அங்கே கொடி பதித்தானா இல்லையா? கனக விதையர் கல் தலையிலே கண்ணகிக்கு கூட்டம் அமைக்க கல் சுமக்க வைத்தானா இல்லையா? ஆன்மீகவாதிகளே, உங்கள் கொடுமையான நிறத்தை எங்களுக்கு காட்டுவீர்களே, ஆனால் நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுடைய குணத்தை நாங்கள் காட்ட வேண்டிய அவசியம் வந்துவிடும் என்று நான் எச்சரிக்கிறேன். கலைஞர் ஒரு நதி, தமிழர்களின் தாகத்தை போக்கினவர். தமிழர் கலைஞர் தமிழர்களின் விதியை மாற்றியவர். கலைஞர் கழகத்தின் கதியை அண்ணாவுக்கு பின்னால் என்ன ஆகுமோ என்று பயந்திருந்த காலத்தில் 50 ஆண்டுகளாக இந்த கழகத்தை கட்டி காத்தவர். இன்னொருவர் இருந்திருந்தால் கூட அதை செய்திருக்க முடியுமா என்று நான் பல தடவை சிந்தித்து பார்த்ததுண்டு. முடியாது என்ற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். அவரை போல் ஒரு உழைப்பாளியை பார்க்க முடியுமா? அதுதானே அவருடைய ஸ்பெஷாலிட்டி. கலைஞர் சாதித்த ஒவ்வொரு சாதனையையும் நான் இங்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதற்காக ஒரு புத்தகம் போட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டும். கலைஞர் அவர்களை நான் ஒரு மானியம் வாங்குவதற்காக பார்க்க போயிருந்தேன். அவரை பார்க்க முன்பாக ஒரு புத்தகத்தை கையிலே கொடுத்தேன். அது நான் எழுதிய ஒரு சிறு புத்தகம், தமிழா விழி ஏழு, இதுதான் அந்த புத்தகம். அவர் உள்ளே படிக்கவில்லை. அந்த தலைப்பை பார்த்தார், தம்பி குஹா, இந்த தமிழன் எப்போ தான் விழிக்க போகிறான், எப்போ தான் எழப்போகிறான், நான் இன்னும் எத்தனை வருஷமாப்பா இதுக்காக உழைக்கிறது என்று கேட்டார். அன்று நான் முடிவு பண்ணினேன், இனிமேல் நான் இவர் பின்னால் தான் நிற்க வேண்டும் என்று முடிவு பண்ணினேன். அதனால் தான் சகோதரர்களே இன்றும் நான் முரசொலியில் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கை நடுங்கும் வரை, என்னுடைய எண்ணங்கள் கக்கும் வரை, எண்ணங்களை கக்கும் வரை நான் முரசொலியில் எழுதி கொண்டு தான் இருப்பேன். ஏனென்றால் கலைஞர் விட்டு சென்ற பணி சாதாரண பணி அல்ல. கலைஞர் விட்டு சென்றிருக்கிற பணியை எடுத்து செய்கின்ற தம்பி ஸ்டாலின் அவர்கள் பின்னால் நாம் இன்னும் அதிகமாக அணி திரள வேண்டும். கட்சிக்காரர்கள், கழகக்காரர்களை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து உங்களுக்குள் நீங்கள் பேசிக்கொண்டிருக்காதீர்கள். எதிரெண்ணம் படைத்தவர்களை போய் சந்தியுங்கள். அண்ணா சொன்னது போல் மக்களை சந்தியுங்கள். அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள், நாங்கள் ஆன்மீக விரோதிகள் அல்ல, ஆனால் ஆன்மீகம் கோவிலிலே இருக்கட்டும், ஆட்சி கோட்டையிலே நடக்கட்டும், திராவிட அரசியல் இந்தியாவுக்கு தேவை என்பதை உங்கள் எதிர்க்கட்சிக்காரர்களிடம் எடுத்து சொல்லுங்கள். சொல்லாமல் நீங்கள் இருந்துவிட்டால்
இப்படியே இந்த 38% 43% இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்க கூடாது. நாம் எடுத்து சொல்ல வேண்டும், மற்றவன் புரிந்து கொள்ள வேண்டும். பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வர வேண்டும். பிரிந்து சென்றவர்கள் எதற்காக சென்றார்கள் சிந்தித்து பாருங்கள். கலைஞர் ஏதாவது தவறு செய்தா சென்றார்கள்? இல்லை. நான் அறிவேன், இங்கே இருக்கிற அம்மையாரின் தந்தையார் அறிவார், எஸ் எஸ் தென்னரசு அவர்கள் அறிவார்கள். ஆனால் அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் பிரிந்து போனவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இதுதான் தாய்க்கழகம்.